ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது சக்தியின் டாக்டர் லைவ் வித் மீ அனோஷினி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ஹைஜீன். டாக்டர் சந்திரிகா சந்திரா இன்றைக்கி ஷோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து இந்த டென்டல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே வந்து முக்கியமாக நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறது இல்லை டாக்டர். ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது ஒரு முகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட் சிரிக்கும்போது அவங்க பற்கள் தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த பற்கள் எப்படி பாதுகாக்கணும், ஏன்னா ஜஸ்ட் காலையில் எழுந்து பல் துளக்கினா போதும், வாய் கொப்பளிச்சா போதும், சாப்பிட்டதுக்கப்புறம் கொப்பளிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வாயில் தான் நம்ம சாப்பாடை மென்று அரைச்சி சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த வாயோட பாதுகாப்பு, சுத்தம், பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். அண்ட் மோஸ்ட்லி வந்து ரொம்ப காமனாக இருக்கிற டென்டல் இஷ்யூஸ் அப்படின்னா என்னென்ன? மோஸ்ட்லி ரொம்ப காமனாக இருக்கிற இஷ்யூஸ்னு கேட்டிங்கன்னா வாய் துர்நாற்றம் சொல்லுவாங்க, சொத்தப்பட்கள், பூச்சிப்பட்கள், கேவிட்டிஸ், இதனால் பல் வலி ஏற்படுறது, வாயில் துர்நாற்றம் வர்றது, இது வந்து காமனாக இருக்கிற பிரச்சனைகள். ஓகே டாக்டர். அண்ட் ரெகுலராக வந்து நாங்கள் இந்த செக்அப்ஸ் போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா? கண்டிப்பாக. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்க அதை பார்த்து ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்தால், இப்போ ஒரு கிளீனிங்கோ இல்லை ஒரு ஃபீலிங்ஸோ, ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி அதற்கான உரிய சிகிச்சைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் காலம் தாழ்த்தி போனாலோ அந்த அதே சிறிதாக செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டாக மாறுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா வாயில் ஏற்படும் சிறு புண்கள் கூட கேன்சராக இருக்கலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து அந்த டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து நிறைய பேர் அது ரெகுலராக சேஞ்ச் பண்ணுறது இல்லை. ஸோ அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் டாக்டர்? டூத் ப்ரஷஸ் 3 மாதம் மாத்திரமே எந்த அவசியமும் கிடையாது. அதாவது நீங்கள் தூரிகையை பார்த்தீங்கன்னா அதோட பிரிசில்ஸ், அந்த பிரிசில்ஸ் வளைந்து சில பேருக்கு நேராகலாம் வளைந்து போகும். அந்த வளைய ஆரம்பிக்கும் போது நாங்கள் ப்ரெஷ்ஷை மாற்றிடலாம். சில பேருக்கு அது 2 மாதங்களுக்குள் 3 மாதங்களுக்குள் அப்படி நடக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷர், பல்லுக்கு நீங்கள் எவ்வளோ அந்த கையில் அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தூரிகையை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ பட்கள் அப்படின்னாலே உங்கள் நிறைய பேர் பயப்படுவாங்க கிளினிக் போகிறதுக்கு. ஏன்னா இதனால் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த பல் வலி, அந்த இப்போ நாங்கள் கலட்டுறதுக்கு வந்தால் கூட பல் வலி அந்த மாதிரி பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறீங்க? இதுக்கு பல் வலியை பொறுத்து நீங்கள் மருத்துவரை கண்டு பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா நவீன மருத்துவமும் இப்பொழுது இருக்கிறது. முன்னே பார்த்தீங்கன்னா கிளீனிங்க்கு போனீங்கன்னா அவங்க எந்த ஸ்ப்ரேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுவாங்க, அப்போ ஒரு விதமான வலி ஏற்படும். அதை பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. மருத்து பொறுத்துக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கூட தேவையில்லை. இப்பொழுது ஸ்ப்ரே வடிவில் கிடைக்கிறது அந்த விரைப்பு மருந்துகள். அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அங்கே க்ளீன் பண்ணோம் ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஊசி போட வேண்டி வந்தாலோ, வாய்க்குள்ள பல் பிடுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டி வந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் இந்த ஸ்ப்ரே ஃபஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அதில் ஒரு விதமான வறுப்புத்தன்மை ஏற்படும். அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஜெக்ஷன் ஊசி செலுத்தும் போது அந்த அளவுக்கு வலி எதுவும் தெரிவதில்லை. பல்லோட கனெக்ட் ஆகி லெட்ஸே இப்போ பல் வலி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் அவங்களுக்கு அதனால ஏற்படுற நோய் வந்து வேறு ஆர்கன்ஸை தாக்குறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? மேபி பிரெயின் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இப்போ வாயின்னு பார்த்துக்கிட்டிங்களா, வாயில் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, அதில் இருக்கிற கிருமிகள் ரத்தத்தின் வழியாக கலந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஒரு பேஷண்ட்டை இப்போ ஒரு பைபாஸோ எதுக்கோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போய் டென்டல் சர்ஜன்கிட்ட போயிட்டு பட்கள் சுத்தம் பண்ணி பல்லில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி லெட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அது எதுக்குன்னா பட்கள் அடிப்படை, அதன் மூலமாக தொற்றுகள் ஏற்பட்டு உமிழ்நீரின் வழியாக ரத்தத்தில் கலந்து பிற பாகங்களே சென்று அடைஞ்சு செப்டிசீமியா இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நேரடியாக ஹார்ட்டில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி வேல்வில், ஹார்ட்டில் வேல்வ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்கு முதல்லையே ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட்டே செய்வோம். ஓகே டாக்டர். அண்ட் இப்போ இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ் அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து பட்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்களா? கண்டிப்பாக. ஆனால் எதுவுமே அளவாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் ப்ராப்ளம். இப்போ கண்டிப்பாக நாங்கள் ஸ்வீட்ஸை தவிர்க்கவே முடியாது. நம்ம அன்றாட உணவில் சுகர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கப் காஃபி குடிச்சிங்கன்னா கூட அதில் சுகர் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் கூட சுகர் இருக்கும். நம்ம எப்படி நேரடியான சுகர்கள் நாங்கள் தவிர்க்கணும், இப்போ நம்ம ஒரு டாஃபி சாப்பிட்றோம் இல்லை ஒரு சாக்லேட் ஒரு துண்டு மென்று சாப்பிட்றோன்னு வைங்க, அது பட்கிற மேல் படிந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ டாக்டர், இப்போ வந்து இந்த பெஸ்ட் வேஸ் ஏதாவது ஒரு முக்கியமாக நாங்கள் வந்து எங்களோட பட்களை பாதுகாக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? நீங்கள் பெஸ்ட் வேஸ்னால் காலையில் முன்னே நாங்கள் பல் துளக்குறோம். ஏதாவது இனிப்பான போன்ற பண்டங்கள் சாப்பிட்டாலோ அது மாதிரி எதுவும் சாப்பிட்றதா இருந்தால் நடுவில் இருக்கோ வாய் கொப்பளித்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வாய் கொப்பளிக்க முடியாத இடத்துல இருக்கிறீங்கன்னா கூட ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாயை கழுவிக்கொள்ளலாம். வீட்டில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் செல்ஃப் கிளென்சிங் டயட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன கேரட் துண்டையோ இல்லை ஒரு சின்ன தேங்காய் துண்டையோ மென்று சாப்பிடும்போது அந்த பட்களில் இருக்கும் பரிமாணங்கள் குறையும்.
இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேங்காய் துண்டு சாப்பிட்டீங்கன்னா சாக்லேட்டோட படிவுகள் எதுவும் பற்களில் படைந்திருக்காது. வாயை கொப்பளித்து கொள்ளலாம். அதிகமான இனிப்பு வகைகளை தவிர்க்கலாம். கட்டாயம் ஏற்பட்டால் சாப்பிடலாம். சாப்பிட்டு விட்டு வாயைகளை கொப்பளித்து கொள்ளலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் வந்து மோஸ்ட்லி இந்த பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான சில விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பக்கத்தில் கிடைக்கிறது, அவங்க தோட்டத்தில் இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஹெல்த்தியான பற்கள் இருக்கிறாங்க கம்பேரிங் டு இங்கே இருக்கிறவங்களை விட. ஸோ அது வந்து அட்வைசபிளா டாக்டர் அவங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கறித்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. என்ன நடக்கும், கறித்தூள் செங்கல் தூள் யூஸ் பண்ணால் பல் தேய்ந்து விடும். இப்போ கூட வர பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கறித்தூள் இன்கார்பரேட் பண்ணி வர்றாங்க. பட் அது வந்து ஒரு மென்மைத்தன்மையாக இருக்கும். நீம் அதாவது வேப்பம் இருந்து எடுக்கப்படுற டேனின் வந்து பற்களுக்கு அந்த கிருமி நாசினி. இப்போ அந்த காலத்தில் வேப்பம் குச்சி வச்சு பல் விளக்குனாங்க. பட் அது ஒரு விதம் எப்படின்னா அது அவங்க அதிகமாக செஞ்சாங்க. குறகுறப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீம் டூத்பேஸ்ட்னு வந்ததுன்னா அது கொஞ்சம் மென்மையாக இருக்கும். பற்களை தேய்க்கக்கூடாது. தாறுமாறாக தேய்ப்பதுனால் பட்டுக்கெடுக்கு போய்தான். கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ரிஃபைன்ட் டயட்ஸ், சாஃப்டான சாப்பாடுகள், இது நல்ல தாடை எலும்புக்கு கடினமான சாப்பாடுகளை சாப்பிடுவாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் மென்று சாப்பிடும்போது அந்த எலும்புகள் பலப்படுத்து பற்களும் பலப்படும். இப்போ நம்மளோட டயட் மெத்தட் மாறினதுனால நமக்கு அவ்வளோ பற்கள் அவங்கள மாதிரி அந்த அளவுக்கு பலமாக இருப்பதில்லை, கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்கிறது. ஸோ டாக்டர் இப்போ வந்து இந்த ஃப்ளூரைடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அட்வைசபிளா டாக்டர்? ஃப்ளூரைட் கலந்த பற்பசைகள் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியிலேயே ஃப்ளூரைட் கலந்து கொடுக்குறாங்க ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு. ஃப்ளூரைடு என்ன பண்ணுதுன்னா அந்த பற்களின் கடினத்தன்மை கொஞ்சம் அதை அந்த கால்சியமோடு ஃபார்ம் பண்ணி ஃப்ளூரோ அப்படைட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த பற்களின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துது. பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஃப்ளூரைடு இருந்தாலும் அதுவும் பற்களின் கரைகள் பற்கள் உடைந்து போகும் தன்மையை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வந்து டப் வாட்டர் வந்து நம்ம எடுக்கிறது நல்லதா, அப்படி இல்லைன்னா பாட்டில் வாட்டர் வந்து எடுக்கிறது நல்லதா? டப் வாட்டர், இப்போ பாட்டில் வாட்டர் நான் என்ன கண்டிஷனில் அந்த பாட்டில் பண்ணப்படுது நமக்கு தெரியாது. அதை விட சேஃப் நீங்கள் டப் வாட்டரை எடுத்து நன்கு கொதிக்க வைத்து அதை ஆற வைத்து வடிகட்டி கன்சியூம் பண்ணுறதே பெட்டர். ஓகே, இது இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? இது வந்து என்ன என்ன ரீசனுக்காக வந்திருக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் ரெகுலராக 6 மாதத்துக்கு ஒரு வரவை க்ளீன் பண்ணி பலலாம் செக் பண்ணி கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ டாக்டர் கிட்டே போனீங்கன்னா அவங்க அதுக்கு மவுத் வாஷஸ் அதெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் உபயோகித்தும் உங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோலில் வரலைன்னா அப்போ வாட் இஸ் அடுத்தது என்ன, எதனால் இது கட்டுப்படலை அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தகுந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓகே டாக்டர். அண்ட் இப்போ வந்து இந்த அழகு படுத்துறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளிப் போடுவாங்க அவங்களோட பற்கள் அழகாக வர்றதுக்காக. இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா டாக்டர்? இல்லை, கிளிப் போடுறதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போது கிளிப் ஏன் போடுறாங்கன்னா அது வரிசைப்படுத்துதல். இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆடை ரொம்ப குறுகலாக இருக்கும், பற்கள் பெருசாக இருக்கும், அந்த இடத்த ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும். சில பேருக்கு விரல் சூப்பதனால் இல்லை பென்சில் கடிக்கிற ஹேபிட் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பற்கள் துருத்தி கொண்டு வெளியே தள்ளிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் கிளிப் போட்டு அந்த பற்கள் வரிசைப்படுத்துகிறோம். அவங்க பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், பல் வரிசையாக இருக்கும். அடுக்கின பற்கள் அப்படி இருக்கும்போது அவங்களால அதை பராமரிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். வரிசை சரியாக இருந்தால் அவங்க அதை பராமரிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டாக்டர் இப்போ வந்து இந்த இம்ப்ளான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே டாக்டர், அது வந்து பண்ணுறது ஓகேவா, இங்கே பண்ணலாமா, அண்ட் ஸ்ரீலங்காவில் அதுக்கான அவைலபிலிட்டி எப்படி இருக்குது டாக்டர்? இம்ப்ளான்ஸ் நிறையவே பண்ணலாம் ஸ்ரீலங்காவில். இம்ப்ளான்ட்டுன்னு சொன்னால் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பல்லை எடுத்திருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு பல் மிஸ்ஸிங், அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பல்லை பொருத்தும்போது நீங்கள் வந்து ஒரு டென்ச்சராக தான் போடுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டிகள் போட்டிருப்பாங்க கலட்டி மாட்டக்கூடிய பிளாஸ்டிக்கில் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி, அதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பிரிட்ஜிங்னு வந்தது. பிரிட்ஜிங்னா பக்கத்தில் இப்போ ஒரு இடத்துல ஒரு பல் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பல்களையும் கட் பண்ணி அந்த பல்லோட சப்போர்ட் எடுத்து ஒரு பல் போடுற முறைக்கு தான் பிரிட்ஜிங்னு நாங்கள் சொல்லுவோம். ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ அப்படின்றது தானே டாக்டர், நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அது ஸ்மோக்லெஸ் தானே, ஸோ அதனால எந்த ஹார்மும் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸ்மோக்லெஸ்ஸோ ஸ்மோக் இருக்கோ டொபாக்கோவில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை முழுமையாக எங்களால் நீக்க முடியாது. ஸ்மோக்லெஸ்ன்னு சொல்கிறாங்க, நிறைய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இல்லை. எப்படினாலும் நீங்கள் டொபாக்கோவை எந்த வகையிலுமே அவாய்ட் பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும். ஓகே டாக்டர். அண்ட் இப்போ இந்த ப்ளீடிங் கம் இருக்குதானே டாக்டர், அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு? ப்ளீடிங் கம்ஸ் வந்து பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ப்ரெக்னென்சி டைமில் கூட அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட உங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் முறையாக பற்களை தீட்டாமல் ரெகுலர் டென்டல் செக்அப்ஸ் போய் ஸ்கேலிங் அந்த மாதிரி பட் சுத்தம் பண்ணுதல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பற்களில் சேர்ந்திருந்தால் அந்த அழுக்கு அந்த படிமமானது அந்த முரசில் ஒரு விதமான அலர்ச்சி இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்த அந்த முரசு வீங்கி அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும்.
நீங்கள் முறையான மருத்துவரிடம் சென்று கிளீனிங் செஞ்சு அதற்கான மருந்துகள் அவங்க தருவாங்க. மவுத் வாஷஸ் ஜெல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டாலே அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து பற்களை துளக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது தானே டாக்டர்? அது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் சும்மா இப்படி தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பற்கள் முறைப்படி துளக்கணும், வட்ட வடிவமாக துளக்கணும். ப்ரஷ் வந்து 45 degrees 45 செங்குத்தாக வச்சு, இப்போ அட் அ டைம் ஒரு அந்த தூரிகையை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு தான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் பின்னுக்கு வச்சு ரவுண்டாக வட்ட வடிவத்துக்கு இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது, மேலும் கீழுமாக வட்ட வடிவமாக தேய்க்கணும். பற்கள் கடிக்கும் மேற்புறத்திலும் நீங்கள் அழகாக ப்ரஷ் பண்ணணும். உட்புறம் அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், 2 minutes டக் டக்குன்னு ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் எடுத்து மெதுவாக தேய்த்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணி முடித்த பிறகு நாக்கையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இந்த நாக்கில் இருக்கிற படிமங்களில் கூட பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த நாக்கையும் முறையாக நீங்கள் டங் கிளீனர் வச்சு டேமேஜ் பண்ணி பற்கள் அந்த நாக்கோட மேற்புறத்தை டேமேஜ் பண்ணாமல் ப்ரஷ்ஷாலேயே மென்மையாக தேய்த்து விட்டாலே போதும். ஸோ டாக்டர், இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குதானே டாக்டர், அதை நம்ம கியோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுமா, இல்லை அவங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதை கியோர் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? சின்ன குழந்தைங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து பல் முளைக்க தொடங்கும். அந்த டைம்லேருந்து நீங்கள் நல்லா கேர் எடுத்து பார்க்கணும். இப்போ பல்கள் குழந்தைகளுக்கு முளைச்சிருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ண முடியாது. தாய்மார்கள் என்ன செய்யலாம்னா அதுக்கே விரலில் பொருத்தக்கூடிய அளவுக்கு ப்ரஷ்ஷஸ் கிடைக்கிது கடைகளில், அதை வச்சு மென்மையாக அந்த பற்களை தேய்த்து விடலாம். இல்லைன்னா ஒரு துணியை கூட கையில் சுற்றிட்டு அந்த பற்களை மென்மையாக, அதாவது ஒரு மாவு படலாம் மாதிரி அந்த பல்ல படியும், அந்த மாதிரி படியாமல் பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு காமனாக நடக்கக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, இப்போ நம்ம ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குறோம். சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தை தூங்கின பிறகு கூட இந்த பாடு அதில் வாயில் அப்படியே கட்டி அந்த பாட்டில் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்னா, வாட் இஸ் கால் நர்சிங் பாட்டில் கேரிஸ், அதாவது பால் போத்தலினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பற் சொத்தை பார்த்திங்கன்னா கருப்பாகி பற்கள் துண்டு துண்டாக வெடித்து போகும். அதுக்கு நர்சிங் பாட்டில் ரேம்பன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படும். இப்போ குழந்தைங்க நீங்கள் புட்டி பால் கொடுக்குறதா இருந்தால் குடித்து முடித்த பிறகு கொஞ்சமோ தண்ணி கொடுத்து அந்த குழந்தைய, அதாவது அந்த பாட் படிமங்கள் எதுவும் வாயிலே இல்லாமல் கழுவிட்டு போகிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம். நைட்டில் தூங்கும்போது பால் பாட்டிலை வாயிலே வச்சு விடக்கூடாது, அது மெயின். பொதுவாக வந்து இப்போ இந்த டென்டல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் எடுக்கணுமா? அது தேவையில்லை. எக்ஸாமினேஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது. அன்லெஸ் ஆன்டி அந்த பேஷண்ட் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து வேல் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டென்டிஸ்ட்கிட்ட போன உடனே இதை சொல்லுங்கள் அப்படின்னா. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு 1 gram ப்ரொஃபிலாக்டிக் ட்ரீட்மெண்ட்டாக முதல்ல மருந்து கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணுவோம். மற்றபடி பல் பாதுகாப்புக்கோ பராமரிப்புக்கோ நீங்கள் செக்கப்புக்கு வரும்போது எந்த மருந்தும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர், இப்போ வந்து இந்த டயட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எங்களோட பற்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்குதா, இல்லை நாங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால பற்களை பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பாக டயட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முதலே சொன்ன மாதிரி பற்கள் பார்த்திங்கன்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அது நம்ம உணவில் கரெக்டாக எடுத்துக்கிட்ட ஒரு கர்ப்பிணி தாய்மார்னு பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற சாப்பாடு அந்த கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அதிலேருந்து தான் குழந்தையோட பற்களுக்கு தேவையான சத்து போகுது. அப்போது நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த குழந்தையோட பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய பற்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். பொதுவாக வந்து சில பேருக்கு பற்கள் பாதியாக உடைஞ்சிருக்கும், அவங்க அதை முழுமையாக நீக்காட்டி அதனால அவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி இல்லை, அந்த அது வந்து ஒரு அந்த பற்கள் உடைந்த பற்கள் கூறாக எதுவும் இருந்து அது குத்தி ஒரு புண்ணை ஏற்படுத்துமானால் அதில் கேன்சர் வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது.